நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள தேவார வைப்புத்தலமான லால்குடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பூவாளூர் திருத்தலம் குங்கும சவுந்தரி உடனுரை திருமூலநாதர் அருள் புரியும் பூவாளூர் தலத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள் முன்னோர்களுக்கு புனித கயாவில் இருக்கும் பல்குனி ஆற்றில் சிரார்த்தம் செய்தால் சிறப்பு என்று சொல்வார்கள் அதே சிறப்பை இத்தலமும் பெற்றுள்ளது ஆகவே இத்தலத்தை தென்கயா என்று சொல்வார்கள் இத்தலத்தை ஒட்டி ஓடும் ஆறுக்கு பல்குனி ஆறு என்று பெயர் கோயிலுக்கு வெளிப்புறம் ஸ்ரீ தென்கயா பல்குனி ருத்ர சித்தர் அவர்களின் சமாதி உள்ளது திருதோஷ நிவர்த்தி தலமான இங்கு முன்னோர்களுக்கு உரிய திதிகளில் பல்குனி நதிக்கரையில் தர்ப்பணங்களும் சிரார்த்தங்களும் செய்வது சிறப்பு கோயிலின் முன்மண்டபம் இக்கோயில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது கொடிமரம் பலிபீடம் கடந்த நந்தியின் சிற்பம் அருமையாக செதுக்கப்பட்டுள்ளது முன்மண்டபம் கடந்து 2வது மண்டபத்தில் ரதியின் பதியான மன்மதனுக்கு உயிர் தந்த திருமூலநாதரின் தரிசனத்தை காணலாம் முருகனின் அவதாரம் நிகழ வேண்டி யோகத்தில் இருந்த சிவனின் யோகத்தை மன்மதன் கலைத்துவிட கோபம் கொண்ட முக்கன் பெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்க மன்மதன் எரிந்து சாம்பலானான் மன்மதன் மீண்டும் உயிர் பெற இத்தலத்தில் உள்ள திருமூலநாதரை வணங்கி ரதிதேவி தவம் செய்தாள் ரதியின் தவத்திற்கு இறங்கிய ஈசன் மன்மதனுக்கு மீண்டும் உயிர் தந்து ரதியே உன் கண்களுக்கு மட்டும் தெரிவான் என்று அருள் புரிந்து மறைந்தார் ஆகவே இத்தலம் ரதிக்கு பதிதந்த தலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும் திருமூலநாதர் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் பண்டைய காலத்தில் பூக்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக இத்தலம் இருந்ததால் இத்தலத்திற்கு பூவாளியூர் என்ற பெயர் பிற்காலத்தில் இது மருவி தற்பொழுது பூவாளூர் என்று வழங்கப்படுகிறது இங்கு இறைவன் கல்யாண கோலத்தில் இருப்பதால் இறைவியின் சன்னதி இறைவனின் இடதுபுறமாக அமைந்துள்ளதாக சொல்கிறார்கள் இறைவனுக்கு இடதுபுறம் அமைந்துள்ள அம்மன் சன்னதி 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி அன்னை நமக்கு அருள் புரிகிறாள் திருச்சிற்றம்பலம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்லாம் சிவனருள் யூடியூப் சேனல் அம்மை அப்பனின் தரிசனம் கண்ணார கண்டாயிற்று இப்பொழுது வெளிச்சுற்று பிரகாரத்தை பார்ப்போமா தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தி தனது 4 சிஷ்யர்களுடன் இங்கு வித்தியாசமான கோலத்தில் அருள் புரிகிறார் வில்வ மரமே இக்கோயிலின் தலமரம் இவனின் புகழ்பாடி இறைப்பதம் அடைந்த 63 நாயன்மார்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் கோயிலின் பின்புற தோற்றம் அம்மை அப்பனுக்கு தனித்தனி சன்னதிகள் இருந்தாலும் தனித்தனியே சுற்ற இயலாது திருமண கோலத்தில் இருப்பதாக கூறப்படுவதால் 2 சன்னதிகளையும் ஒன்றாகத்தான் சுற்றி வர முடியும் இத்தலத்தின் மற்றுமொரு சிறப்பு வெள்ளை வாரண விநாயகர் இரட்டை விநாயகரில் 1 விநாயகர் வெள்ளையாக காட்சி தருகிறார் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் 6முகப்பெருமான் அருணகிரியாரால் பாடப்பெற்ற சிறப்பு பெற்றவர் திருப்புகழின் சிறு துளி உங்களுக்காக சந்தத்துடன் தான தாத்தன தானாதானன தான தாத்தன தானாதானன தான தாத்தன தானாதானன தனதான முதல் செய்யுள் காலன் வேர்க்கனை ஈர்வாளாளமு நேர்கண் நாற்கொலை சூழ்மா பாவிகள் காம சாத்திர வாய்ப்பாடேனிக லெவரேனும் கடைச்செய்யுள்
ஞான தீட்சித செய்யே காவிரி யாரு தேக்கிய கால்வாய் மாமல நாடு போற்றிய பூவாலூருரை பெருமாளே. அடுத்து கோயிலின் வடமேற்கு மூலையில் இருக்கும் கஜலட்சுமி மற்றும் ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா தேவி இவள் பல வரலாற்றுக்கு சொந்தக்காரி. தமிழர்களின் இலக்கியங்களில் இவளுக்கு தவ்வை, மூத்த தேவி, காக்கை கொடியோல், மூத்தோல், சேட்டை, சேட்டா, மாமுகடி என்று பல பெயர்கள் உள்ளது. மூத்த தேவியாகிய தவ்வையை நீர்நிலை கடவுளாக வழிபட்டு வந்ததாக இலக்கியங்கள் சொல்கின்றன. தவ்வை தனது வலது பக்கத்தில் மகன் மாந்தனுடனும் இடது பக்கத்தில் மகள் மாந்தியுடனும் அமர்ந்த கோலத்தில் காட்டப்பட்டுள்ளார். தவ்வை வழிபாடு கிபி 8 முதல் 11 வரை மிகவும் பரவலாக தமிழகத்தில் இருந்தது. குறிப்பாக திருச்சி மற்றும் விழுப்புரம் சுற்றியுள்ள பகுதிகளில் தவ்வை வழிபாடு பலரது குலதெய்வமாக வழிபடப்பட்டு வந்தது. ஏன், நந்திவர்ம பல்லவனே தவ்வையை குலதெய்வமாக வழிபாடு செய்துள்ளான். இப்படி பல சிறப்புகள் உள்ள தவ்வையை நாம் மூதேவி என்று அழைத்து உதாசீனப்படுத்துவது தவறு. அஷ்டபுஜ துர்க்கை 8 கரங்களுடன் எருமை வாகனத்தின் மீதமர்ந்து அருள்பாலிக்கிறாள். இறையன்பர்களே, குங்கும சௌந்தரியம்மன் உடனுரை திருமூலநாதரின் தரிசனத்தை உங்கள் குடும்பத்துடன் கண்டு வாழ்க வளமுடன்.